வம்சி டைரக்ஷன்ல ரவிதேஜா, நுப்பூர் செனோன், காயத்ரி பரதராஜ்லாம் நடிச்சு இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு கமர்ஷியல் என்டர்டைனர் தான் டைகர் நாகேஸ்வர ராவ். இது இப்போ தெலுங்கு லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆயிருக்கு. திருடணும்னு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருந்தாலும் அதை சவாலை எடுத்துக்கிட்டு போலீஸ்டே இன்ஃபார்ம் பண்ணி திடுற ஒரு மாசான திடனா நம்ம ரவிதேஜா வராரு. அவர் ஏன் திருடுறாரு, எப்படி திருடுறாரு, எதுக்காக திருடுறாரு, எதுக்காக திருடுறாரோ அதுல அவர் ஜெயிச்சாரா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். 1970s இருந்த டைகர் நாகேஸ்வர ராவோட பயோபிக் தான் இந்த படம். ரவிதேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு. இன்ட்ரோ சீன் கூட செம மாசா இருந்துச்சு. லவ் டிராக்ஸ் ரெண்டுமே எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல்ல சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் டீசென்டா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபில நிறைய ஃபிலிம்ஸ் மாசாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அபோவ் ஆவரேஜா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலயுமே அங்கங்க லாக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்ல நிறைய லாக்ஸ் இருந்துச்சு. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல ரொம்பவே எழுத்திருக்காங்க. 3 hours ரன் டைம் இதுக்கு தேவையே இல்ல. பாதி சீன்ஸ் டெலிட் பண்ணா கூட இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே ப்ரூட்டலா இருந்துச்சு. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு ஃபைட் சீன் பிளட் ஷெட் ரொம்பவே அதிகம். இந்த வீக் ரிலீஸ் ஆன நம்ம தளபதி விஜயோட லியோக்கும் யூஏ தான் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கும் யூஏ தான் கொடுத்திருக்காங்க. லியோல ஃபிங்கர்ஸ் கட் ஆகிறது கூட பிளட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்கஹால் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நாரடி சாங்ல நிறைய வேர்ட்ஸ் மியூட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல தலையை துண்டா வெட்டி ரத்தம் வழியது ரொம்ப லாங்காவே காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பேட் வேர்ட்ஸ் மியூட்டே பண்ணல. இது என்ன எனக்கு புரியல. ஓவராலா பார்த்தா 30-45 minutes கிட்ட தேவையில்லாத சீன்ஸ் டெலிட் பண்ணி இதை ட்ரிம் பண்ணிருந்தா இது இன்னும் நல்லாவே வந்திருக்கும். இருந்தாலும் இது எனக்கு பார்ஷியலி என்கேஜிங்கா தான் இருந்துச்சு. லாஜிக்ஸ் எதுவும் பார்க்காம ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.